நான் சிறுத்தை வந்து நடமாடுற பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பிளான் வந்தேன். ஆ எஸ் ஆ ஓகே ஓகே பாய் பாய். ஹலோ வாரியர் ஃபேன், ஸோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தாங்க இருக்கோம். நாக்பூர்லேருந்து இப்போ நம்ம ஜான்சிக்கு இறங்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒன் டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால எக்ஸ்ட்ரா இங்கே ஒன் டே வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நாக்பூர்லேருந்து ஜான்சி போக போகிறோம். அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர் கிட்டே வந்து இன்றைக்கி ரைடு இருக்குது. ஸோ வாங்க நம்ம மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல்லேருந்து வெளியே கிளம்பியாச்சுங்க. ஸோ வெளியே கிளம்பிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேருந்து ஜான்சி போகிறோங்க. அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர் ரைடுங்க. ஸோ நம்ம நாக்பூர்லேருந்து வெளியே கிளம்பலாம். அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க, அதனால என்னாச்சு நாக்பூரில் எக்ஸ்ட்ரா ஒன் டே வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அண்ணனுக்கு உடம்பு சரியாதனால அண்ணன் நாக்பூர் உண்மையாகவேங்க வேறு லெவல் சிட்டிங்க. ஸோ இதை பாருங்க, ஹார்ட்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ வேற லெவல் சிட்டி நாக்பூர். ஸோ நல்லா இருக்குங்க, ஹார்ட்லாம் பாருங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் எங்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? ஸோ இந்த ஊரில் பாருங்க, வேற லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆ சிக்னல் ஆனால் பார்த்தீங்கன்னா போலீஸே எதுவுமே இல்லைங்க. இவங்க பார்த்துட்டு வராங்க போகிறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க ரோடு, டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஊர் நல்லா டீசெண்டாக இருக்குது. அந்த சூப்பராக இருக்குது. ரோட்லாம் பாருங்கள், வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ரோட்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரோட் சூப்பராக இருக்குது. பட் ஒரே பிரச்சனை என்னன்னா சிக்னல் அண்ட் எந்த போலீஸும் இருக்கிறது இல்லை. டக்கு டக்குன்னு அவங்களாம் கிராஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. டக்கு டக்குன்னு இது பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் இந்த பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக ஹாட் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. செம்ம க்ரியேட்டிவ்ங்க ஊரானா, நல்லா இருக்கு ஊர். ஒரே ஒரு குறை என்னன்னா சிக்னல் ஆண்டா எந்த ஒரு போலீஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கெல்லாம் பாருங்க யாருமே இல்லை, இதெல்லாம் மெயின் சிக்னல். இதெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் யாருமே இல்லை பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கீங்க. எங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து போலீஸே நிற்கிறாங்க. மோஸ்ட்லி ஆனால் போலீஸ்லாம் இல்லை, இருக்கிறது இல்லை. அதே மாதிரி நாக்பூரில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபுட்டெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து 100 இல்லை 120 அப்படி போச்சுன்னா ஒரு 130ங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 180 ரூபீஸ்ங்க. நேற்று சாப்பிட்டோம், 180. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ஃபுட்டெல்லாம். நார்மலாக ஒரு சின்ன ஹோட்டலில் வாங்கினா கூட அந்த ரேட்டு தான் வருது. 180 150 அபோவ் தான். நேற்று சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் வந்து 180. அதே மாதிரி வந்து சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் தெரியுமா? நேற்று அண்ணன் வாங்கினார், அண்ணன் வாங்கி நேற்று அண்ணன் சாப்பிட்டாரு. ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 300ங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, நான் நேற்று பிரியாணி வாங்கினேன். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்குது, இவ்வளோ தான், கொஞ்சம் தான் பிரியாணி, ஒரு கைப்பிடி கூட இல்லை. ஸோ மட்டன் பிரியாணி அது வந்து பார்த்தீங்கன்னா 200. கொஞ்சம் தாங்க இருந்துச்சு பிரியாணி, நான் அப்படியே பயந்துட்டேன். ஐயோ 200 இது சாப்பிடாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுனா கூட வாங்கியிருக்கலாம். ஐயோ வஸ்ட்டுங்க, ஆனால் ரொம்ப ப்ரைஸ்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெவி அமௌண்ட்டு, ரொம்ப ஹெவியாக இருக்குது ப்ரைஸ்லாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். போக போக வந்து இதுக்கப்புறம் எல்லா ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும் தான். வெயில் ரொம்ப அதிகமாக இங்கே ஓவர் வெயில். ஸோ ரொம்ப முடியலை, சரியான வெயில் அடிக்குது. ஹைதராபாத் வரைக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஹைதராபாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம அண்ணனால் வந்து முடியலைங்க, பாவம் அவருக்கு வந்து உடம்பு செட் ஆகலை. ஸோ அதனாலயே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் நாக்பூரில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அவர் வெளியெல்லாம் போகும்போது பார்ப்பேன். ஸோ நிறைய பேர் ஃபேஸில் வந்து துணி கட்டிட்டு போவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை என்னத்துக்கு ஃபேஸில் துணி கட்டுறாங்கன்னு தெரியலை. அப்புறம் தான் தெரியுது அடிக்கிற வெயிலுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக துணி எடுத்து ஃபேஸில் வந்து கவர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது. எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க. ஸோ அப்போ எந்த லெவலுக்கு இங்கே வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வெயில் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகம்.
ரொம்பவே அதிகங்க. நம்ம நினைச்சு பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாகவே இருக்குங்க வெயில்லாம். எல்லாருமே ஃபேஸில் அந்த துணி ஒன்று கவர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹெல்மெட் போட்டாலும் எப்படியோ ஃபேஸ் ஃபேஸில் வந்து எப்படியோ ஹேர் வென்டிலேட்டர் இருக்காது. ஸோ அதனால ஃபேஸில் ஃபுல்லாக துணியை சுற்றிக்கிறாங்க எல்லாரும். நாங்களும் ஹெல்மெட்டை கட்டி போட்டு அப்படி தான் துணியை சுற்றிட்டு போகணும் போல். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இங்கே வெயில் அதிகமாக இருக்குது, ஓவராக இருக்குது. அதிகமாக இல்லை, ரொம்பவே அதிகம். டெல்லி வரைக்குமே இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கங்க. ஸோ அது தெரியல, டெல்லி வரைக்குமே இப்படி தான் இவ்வளோ வெயில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டெல்லியை தாண்டிட்டு அப்புறம் தான் தெரியும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ தாங்க ஹைவே டச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஹைவே. ஸோ ஹைவே, ஆமாங்க ஹைவே டச் ஆகிட்டோம். ஸோ ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு, ஒரே ரோடு. இந்த மாதிரி சின்ன டனலுக்குள்ளே வந்து நம்ம த்ராட்டல் பண்ணனு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கோங்க. இப்போ பாருங்கள் சவுண்டு கேட்குறீங்களா, கேக்குதா சவுண்டு? சவுண்டு கேட்டுதான் தெரியல, அந்த ஒரு எக்கோ நடிக்கும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அந்த எக்கோ. நம்ம வண்டியோட ஃபுல் சவுண்ட் அதில் நல்லா கேட்கும். அது அப்படியே எக்கோ. நார்மலாகவே நம்ம பைக் பார்த்தீங்கன்னா BS4, நார்மலாகவே நம்ம பைக் வந்து வேற லெவலில் சவுண்ட் இருக்கும். இந்த டனலுக்குள்ளெல்லாம் போகும்போது த்ராட்டல் பண்ணும்போது அது சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குங்க. அந்த டனலுக்குள்ள அந்த சவுண்டெல்லாம் நல்லா கேட்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, டனலுக்குள்ளே போயிட்டு யார் யாரெல்லாம் ட்ராட்டல் பண்ணி பார்த்துருக்கிறது? ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ட்ராட்டல் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் ட்ராட்டல் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராட்டல் பண்ணி பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அது வந்து ஒரு தனி ஃபீல். அது அப்படியே கிட்ட போய் அப்படி ட்ராட்டல் பண்ணுற சவுண்டு, அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, பசங்களுக்கெல்லாம் அது அப்படியே ரொம்ப பிடிக்கும் அந்த சவுண்டு. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் த்ராட்டல் பண்ணி பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி டனல் சின்ன டனலுக்குள்ளெல்லாம் போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் நீங்கள் த்ராட்டல் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட பைக்கில் பெட்ரோல் இல்லைங்க, பெட்ரோல் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் போட்டு போகலாம். இங்கே 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு தெரியல, வாங்க 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ நார்த் இந்தியா சைட்லாம் வந்தீங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் வந்து கம்மியாலாம் இருக்காதுங்க, ஹையாக நிறைய தான் இருக்கும், கம்மியாலாம் இருக்காது, கம்மியாலாம் எதிர்பார்க்க முடியாது. நார்த் இந்தியா சைட்லாம் பெட்ரோலோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இங்கெல்லாம் 1 லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 106 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோ பெட்ரோல்? ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம ஊரில் எவ்வளோ பெட்ரோல் ரேட்டுன்னு தெரியல, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு பெட்ரோல் என்ன நம்ம ஊரில் வந்து விற்கிதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கும் தெரியல இப்போ கரண்ட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு. ஸோ நம்ம பெட்ரோல் போகலான்னு வந்தேன். ஆ எஸ், கோ டு இன்ஸ்டா. இன்ஸ்டா? ஆ, யூ டோன்ட் ஹேவ் யூடியூப் சேனல்? ஆ, ஐ ஹேவ் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் லிங்க் ஆல்சோ இன்ஸ்டா இன் பயோ லிங்க். So, thank you. Okay, thank you. Nice. Okay. Thank you. பெட்ரோல் போலான்னு வந்தங்க. ஸோ அப்படி வரும்போது அவர் பார்த்துட்டு பேசினாருங்க. ஸோ பேசிட்டு நம்ம கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இதோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோங்க. பாய் ப்ரோ. நம்ம பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் வந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு யூடியூபரான்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டு ஆமான்னு சொன்னோடனே அப்புறம் நம்மளோட சேனல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம கூட வந்து பிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பசிக்குதுங்க, நாங்கள் மார்னிங் அப்படியே எழுந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங்கே கிளம்பலான்னு பார்த்தோம், மார்னிங் 4 o'clock பிளான் பண்ணோம். பட் ஆனால் கிளம்பலை 4 o'clock. ஏன்னா நைட்டு எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 o'clock 2 o'clock மேலே ஆகிடும். ஸோ அதனால் போக முடியலை, மார்னிங் வந்து எங்களால் எழுந்துக்க முடியலை. எல்லாருமே படுத்துட்டோம் அங்கே வந்து, எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும், எல்லோரும் படுத்துட்டோம் தூக்கத்தில். ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கா, எடிட்டிங் ஒர்க் முடிகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. ஸோ எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்குறதுக்குள்ள டைம் 1-2 ஆகிடும். ஸோ அரௌண்ட் இன்னைக்கு ஒரு 600 கிலோமீட்டர் கிட்டே கிராஸ் பண்ணணும்.
ரொம்ப அடிக்கிற வெயிலில் வந்து கஷ்டம். ஸோ அப்படியே போக போக வந்து நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, அதாங்க ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லது. பாட்டில் ஜூஸை விட ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கொஞ்சம் நல்லதுங்க. நாங்களும் அப்படி தான் குடிச்சிட்ருக்கோம், ஏன்னா இங்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஃப்ரெஷ் ஜூஸை வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு லடாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ட்ரீம்ங்க, போகணும் போகணும் ட்ரீம் எனக்கு. ஸோ அது இப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வந்து காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். லடாக் போகணும் அப்படின்னு ஒரு வருஷமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன். காசு, பைக்கு, நம்மகிட்ட எல்லாமே இருந்துச்சு. காசு இருந்துச்சு, பைக் இருந்துச்சு. ஆனால் வந்து அது போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எனக்கு அமையலை. இப்போ நம்ம கிட்ட என்ன தான் காசும் பைக்கும் இருந்தாலும் கூட வர பார்ட்னர் வந்து கரெக்டாக இருக்கணும்ல. கூட வர பார்ட்னர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த ரைடு வந்து ஸ்மூத்தாக போகும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ரைட் பண்றது இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியா சோலோ ரைட் கூட போயிடலாம், பிரச்சனை இல்லை. பட் இது நார்த் இந்தியா சைடு அப்படின்ற வரும்போது சோலோ ரைட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இவனுங்கெல்லாம் பயங்கரமானவனுங்க, வடக்கன்ஸ் இவனுங்கெல்லாம். இவனுங்க வடக்கன்ஸ் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நம்ம அடிக்கிறோமோ, நம்ம வந்து இந்த ஊருக்குள்ள வந்தா நம்மள அடிப்பானுங்க இவனுங்க. ஸோ அதனால வந்து தனியெல்லாம் டிராவல் பண்ண முடியாது நார்த் இந்தியா சைடுனா, கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி கரெக்டான பார்ட்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. அப்போதான் வந்து எனக்கு நிதீஷ் வந்து வந்தாரு. அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டோடனே அவரும் பிரச்சனை இல்லை ப்ரோ, வாங்க போகலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இதோ போயிட்டு இருக்கோங்க. நம்மகிட்ட என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பார்ட்னர் வந்து அந்த டீம் பார்ட்னர், ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரைடில். ஏன்னா வந்து ரைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்து எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக வந்து போகணும். ஸோ ஏன்னா ஒரு டீம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மெயினாக எல்லாருமே விட்டு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலுங்க. ஸோ எல்லாருமே வந்து விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கமே அப்படி தான் எல்லாருமே விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க ரைடு. ஸோ நான் எதிர்பார்க்கல ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஓகே நம்ம வந்து டீமாக ரைட் பண்ண போகிறோம், ஸோ புது டீம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் நான் நினச்சதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ஸோ நான் நினச்சது ஒன்று, பட் இங்கே நடந்தது ஒன்று, உண்மையாகவே வேறு லெவல். ஸோ என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து இப்போ வரைக்குமே இவங்க, ஸோ ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கரெக்டாக மூணு பேருமே கரெக்டாக வந்து அந்த ஒரு இதுவில் போயிட்டுருக்கோம் மூணு பேருமே. ஸோ விட்டு கொடுத்து கரெக்டான ஒரு லெவலில் போயிட்டுருக்கோங்க. நம்ம கையில் எல்லாமே இருந்தாலும் பார்ட்னர் தாங்க இம்பார்ட்டன்ட்டு. ஸோ உண்மையாகவே அவங்க ரெண்டு பேர் வந்து வேறு லெவல். ஸோ இப்போ வரைக்குமே விட்டு கொடுத்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குல்ல. ஐயோ ஆமாங்க, உண்மையாகவே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் போல. ஏதோ சிறுத்தை ஃபோட்டோ போட்டு சிறுத்தை ரோட்டில் அடிபட்டு இருந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஐயோ இங்கே சிறுத்தைலாம் இருக்கோமா என்ன தெரியல. ஆமாங்க, இது உண்மையாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே நார்த் இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரூட்டு. நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்குது. வரும்போதே நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. நம்ம ஊர் கிளைமேட்டே வந்து உண்மையாகவே சூப்பரான கிளைமேட்டுங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் அந்தளவுக்கு வெயில் இல்லை, இங்கே ரொம்ப அதிகம். ஃபுட்டு தாங்க இங்கே வந்து நார்த் இந்தியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தாங்க ரொம்ப ரேட் அதிகம். நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணலான்னு போனோம். சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஆனியன், லெமன், அப்புறம் டொமேட்டோ, ஸோ அதான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா அது சும்மா தான் வைக்கிறாங்க போல, ஃப்ரீ தான் நினச்சேன். பட் நானும் நினச்சேன் அது சும்மா தான் வைக்கிறாங்க ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா அதுக்கு பில்லை போட்டானுங்க. அதுக்கு பில்லை போட்டு பில்லில் போய் நான் கேட்குறேன் இது என்ன, அது எக்ஸ்ட்ரா 50 rupees அப்படின்னா அதுக்கு ஆனியனுக்கு தான் கொஞ்சம் தானே வச்சானுங்க ஆனியன். ஸோ அதுக்கு 50 rupees பில்லு. அதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீர். ஆ ஆ ஓகே ஓகே பாய் பாய்.
எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ லாங்குவேஜ் பிரச்சனை நம்மளுக்கு. சோ பட் புரியுது அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா புரியுது நம்மளுக்கு, அது பிரச்சனை இல்லை புரியுது. நம்மளாலதான் திருப்பி பேச முடியல, பட் அவங்க பேசுறது வந்து புரியுது. சோ எங்க போறீங்க இந்த சைடு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. காஷ்மீர் போறோம்னு ஓகே ஓகே பார்த்து சேஃபா போங்க அப்படின்ற மாதிரி சியர்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம பறந்துட்டோம். நம்ம இந்த ரோடு இருக்கு இல்லைங்க, ஸோ இந்த ரோட்ல வந்து யானை மானு கிராஸ் ஆகுமா, ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புலி கூட வந்து இந்த ரோட்ல வந்து கிராஸ் ஆகி போகுமாங்க. ஸோ ரொம்ப ரேராக வந்து பார்க்கலாமா புலிலாம் வந்து இந்த ரோட்ல வந்து கிராஸ் ஆகி போகிறது. ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் மார்னிங் டைம் அந்த மாதிரி வந்தால் யானைலாம் வந்து கிராஸ் ஆகி போகும் அப்படின்ற மாதிரி ஹோட்டலில் நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யானை மானு அப்புறம் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகுமா ரோடு. இது பாருங்க அனிமல்ஸ் கேஜுங்க இதெல்லாம். ஓ அனிமல்ஸ்லாம் இங்கே ஊருக்குள்ளே எதனா போயிட்டா அந்த கேஜில் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் காட்டில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல்ஸ் கேஜ் அதெல்லாம். நான் சிறுத்தை வந்து நடமாடுற பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைட்லாம் அந்த மாதிரி ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க. பட் சிறுத்தைலாம் வந்து இது ஈஸியாக வந்து மேலே எகிரி குதிச்சு வந்துடும். ஸோ அதெல்லாம் இதுக்கெலாம் ஒரு ஹைட்டே இல்லை சிறுத்தைக்கெலாம். ஸோ இது வந்து புலிலாம் வந்து போகிற பிளேஸாம். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஸோ 80 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். ஒருவேளை நீங்கள் இந்த சைடு மார்னிங் டைமில் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ரோடுலாம் சூப்பராக இருக்கு. ஸோ ஃபுல்லாக அனிமல்ஸ் தாங்க இந்த சைட்லாம். வேற லெவலில் இருக்கு ரோடு. ஃபுல்லாக வந்து செம்ம சேஃப்டி, அனிமல்ஸ் கிராஸ் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான சேஃப்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ரெண்டு சைடுமே செம்ம சேஃப்டி தான், அனிமல்ஸ் கிராஸ் ஆக்கக்கூடாதுன்னு. லாரிலாம் எல்லாமே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, யாருமே ஃபாஸ்ட்டாக போகல இந்த ஏரியாவில். எல்லாமே ஸ்லோவாக தாங்க போகுது. அப்படியே ரோடு பாருங்க அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போகுது, பாம்பு மாதிரியே வளைஞ்சி வளைஞ்சி போகுது ரோடு. நாக்பூர் டு ஜான்சி வந்து வரலான்னு பிளான் பண்ணோம், பட் ஆனால் வரவேல பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாகரில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோங்க. சரி ஓகே வாங்க, நெக்ஸ்ட் பார்ட் கம்மிங் சூன்ஸ். சாகர்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ரா கிளம்ப போகிறோம். ஸோ அந்த வீடியோ செகண்ட் பார்ட் வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்கு அம்மா வந்து இல்லை, அம்மா வந்து அம்மா இல்லை, அம்மா வந்து இறந்துட்டாங்க. என்னால் பேச முடியல. ஓகே